அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். இந்த ஆடியோவில் ஒரு தாந்திரிகம் சொல்ல போகிறேங்க. உங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஆடி 18 அன்று நான் சொல்கிற நேரத்தில் நான் சொல்கிறத செஞ்சீங்கன்னா உங்கள் கடன் விரைவில் தீரும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு தாந்திரிகம். தாந்திரிகத்தை பொறுத்தவரை ஒரு அறிவிப்பு, 10,000 ஆன்மீக கேள்விகளுக்கு, ஆன்மீக சந்தேகங்களுக்கு பதில் எழுதக்கூடிய ஒரே புத்தகம், பதில் தரக்கூடிய ஒரே புத்தகம், 1008 பக்கம் கொண்ட புத்தகம் தான் இந்த கடவுளின் புத்தகம். அந்த 10,000 கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கேன், சுருக்கமாக கொடுத்துருக்கேன், தெளிவாக கொடுத்துருக்கேன். அந்த புத்தகம் விநாயகர் சதுர்த்தி வெளியிடப்படுகிறது. அந்த புத்தகம் தேவையெனில் வாட்ஸ்அப் மூலமாக 99 49 22 400 வாட்ஸ்அப் மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆடி 18/3/8/2021 யாருக்கெல்லாம் கடன் தீராமல் இருக்குதோ, கடன் பிரச்சனை யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ, அவங்க இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்கள், அற்புதமாக இருக்கும். எவ்வளோ வருஷமான வட்டி மட்டும் தான் கட்டிகிட்ருக்கேன், கடனே தீர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க முடிஞ்சளவுக்கு இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க. இந்த தாந்திரிகம் வந்து வங்கி கடனுக்கு எப்படி செய்கிறது, நகைக்கடனுக்கு எப்படி செய்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன். அதாவது ஆடி 18 என்று சொல்லக்கூடிய அந்த அன்னைக்கு 3/8/2021 ஆடி 18 அந்த அன்று என்ன செய்கிறீங்கன்னா, காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் இந்த 2 நேரத்தையும் குறிச்சிக்கோங்க. காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கியிருக்கும் கடனின் ஒரு பகுதியை நீங்கள் திருப்பி தர வேண்டும். அதாவது அசல், வட்டி தரதில்லைங்க, அசல். முடிந்தளவுக்கு நீங்கள் வாங்கியிருக்க கடனை முழுசாக கட்ட முடிஞ்சால் கட்டுங்க, முழுசாக கட்ட முடியலன்னா ஒரு பகுதி, ஏதோ ஒரு சிறு பகுதியை எப்படியாச்சும் கடன் கொடுத்தவரிடம் பேசி அந்த நேரத்தில் அவர்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா விரைவில் உங்கள் கடன் தீரும். இதில் மாற்று கருத்தையில் செஞ்சு பாருங்க. ஒன்று, இந்த வங்கி கடன், நகை கடன் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நேரத்தில் 6-7 1-2 இந்த நேரத்தில் அந்த நகை கடனுக்கோ அல்லது வங்கி கடனுக்கோ ஒரு பகுதியை, ஏதோ ஒரு அமௌண்ட், ஏதோ ஒரு தொகையை இந்த நேரத்தில் ஒரு மஞ்சத்துணியில் சுற்றி பூஜைகளை வச்சிருங்க. பூஜைகளை வச்சுட்டு அடுத்தது இன்னும் கொஞ்சம் தொகை சேரும் பொழுது இந்த பணத்தையும் எடுத்து வச்சு, இந்த பணத்தை எடுத்து வச்சு அதை போய் செலுத்துங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், தனிநபர்கிட்ட கடன் வாங்கி நான் சொன்ன மாதிரி அந்த நபரை சந்திச்சு இந்த கடனை திருப்பி கொடுங்க. கடனில் ஒரு பகுதியை காலை 6-7 மதியம் 1-2 வங்கி கடன், வீட்டு கடன், இந்த மாதிரி நகைக்கடன் அந்த நேரத்தில் போய் கொடுக்க முடியாது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் இந்த கடனுக்காக ஒரு தொகையை நீங்கள் வீட்டில் எடுத்து மஞ்சத்துணியில் சுற்றி பூஜையில் வச்சுருங்க. பூஜையில் வச்சாலும் சரி, பீரோவில் வச்சாலும் சரி, அந்த பணத்தை எடுக்கவே கூடாது. இந்த நேரத்தில் எச்சா இந்த இந்த பணத்தை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கூட போதும், விரைவில் பாருங்கள் அந்த கடன் தீர்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏற்படும். அப்படி ஏதாவது ஒரு தொகை சேர்த்தும் பொழுது இந்த பணத்தை சேர்த்து அந்த கடனுக்கு போய் கட்டிட்டு வந்துடுங்க. ரொம்ப அற்புதமான தாந்திரிகம், முயற்சி பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த தாந்திரிகத்தை சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோட சந்திக்க, ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.